ஹாய் ஒருபன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முக்கியமான ஒரு விஷயந்தான். ஏன்னா வந்து நமக்கு தெரியும் இல்லையா, 10th, 11th, 12th வந்து பப்ளிக் எக்ஸாம் இருக்குது. அதுலேயும் முக்கியமாக 11th ஸ்டாண்டர்டுக்கும் 12th ஸ்டாண்டர்டுக்கும் மார்ச் மாதம் ஆகும். மார்ச் 1ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா 12th ஸ்டாண்டர்டுக்கு, கரெக்டாக. ஸோ இன்னும் நமக்கு எவ்வளோ நாள் இருக்குது? இன்றைக்கி 17ஆம் தேதின்னு கணக்கு போட்டிங்கன்னா கூட ஒரு கரெக்டாக ஒரு 12 நாள் தான் இருக்குது, 12 டேஸ் தான் இருக்குது. ஸோ ஒரு சிலருக்கு ப்ராக்டிக்கல் முடிஞ்சிருச்சு. ப்ராக்டிக்கல் முடிஞ்சதுன்னா பிரச்சனையும் இல்லை. அந்த தாராளமாக லாஸ்ட்டு 3 நாள் தமிழுக்கு வச்சுக்கிட்டு தாராளமாக மீதி உள்ள 9 நாள் 9 டேஸ் வந்து படிக்கலாம், சரிங்களா? மீதியில் 9 நாள் படிக்கலாம். ஆனால் இப்போ அடுத்தது 19ஆம் தேதி ப்ராக்டிக்கல் வரவனுக்கு, 11th இருந்தாலும் சரி 12th இருந்தாலும் சரி, என்ன ஆகும்? 19, 20, 21 வச்சுக்குவோம் தோராயமாக. 22லேருந்து சொல்கிறது தோராயமாக, வேறு டேட்டில் வச்சாலும் ஓகே, ஏதோ ஒரு 3 நாள் போகும். 22லேருந்து 26 முடி வந்து பார்த்திங்கன்னா 27, 28, 29 தமிழ் படிப்பீங்க 3 நாள். நான் 3 நாள் தான் கணக்கு வச்சுருக்கேன். 4 நாள் எடுத்திங்கன்னா 4 நாள் உள்ளவங்களும் இருக்காங்க, 4 நாள் கணக்கு எடுத்து படிக்கிறவங்க படிச்சுக்கோங்க, தப்பில் அது உங்கள் இஷ்டம். 22, 22 இந்த 4 நாள் தான் இருக்குது. ஸோ லாஸ்ட்டு 4 டேஸ் இவங்களுக்கு, லாஸ்ட்டு 9 டேஸ். ஸோ ரெண்டு பிரிவினராக இருக்காங்க இப்போது. ஸோ 9 டேஸ் இருக்கிறவங்க, ஐயோ 9 நாள் இருக்கப்பா சாமி தப்பிச்சோம், அப்படிலாம் கிடையாது. தோராயமாக எல்லாத்துக்கும் சேர்த்து 1 வாரம் தான் அப்ராக்சிமேட்லி படிக்க முடியும். அந்த 1 வாரத்தில் என்ன தான் முக்கி முக்கி படித்தாலும் 500 மார்க் வருமா அப்படின்னு எனக்கு தெரியாது. காரணம் என்னென்னா, நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இப்போ தான் நீங்கள் வந்து படிக்கவே ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இப்போ தான் எனக்கு, நான் வந்து புள்ளையார் சொல்லியே போடுறேன், இப்போ தான் வந்து நான் வந்து ஃபிசிக்ஸ் 99 படிக்கிறேன், கெமிஸ்ட்ரி 99 படிக்கிறேன், மேக்ஸ் 99 படிக்கிறேன்னா கண்டிப்பாக 500 முடியாதுன்னு சொல்லலை. ஒருவேளை மெடிக்கல் மிராக்கிளாகி நீங்கள் நல்ல கிராஸ்பிங் பவரோட நல்ல ஞாபகம் சக்தி வச்சு எழுதுறவங்களா இருந்தால் இந்த டைமுக்கு ஓகே. ஏன்னா ஏகப்பட்ட க்வெஸ்சன்ஸ் படிக்கணும், சும்மா அவங்க மார்க் போட மாட்டாங்க நல்லாவே தெரியும். மிக மிக முக்கியமான விஷயம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஒரு க்வெஸ்சன் பேப்பரை செட் பண்ணுறவங்க எப்படி என்ன பண்ணுவாங்க, ஒன்று. ரெண்டாவது, நமக்கு எவ்வளோ நாள் படிக்கிறதுக்கு இருக்குன்னு உங்களுக்கு முன்னாடியே ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டேன். நீங்களே கணக்கு போட்டிருக்கலாம், நீங்கள் பண்ணாதனால தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்தது 11th, 12th பொறுத்த வரைக்கும் மார்ச் 1ஆம் தேதி எக்ஸாம். ஸோ என்ன பிளான் பண்ணலாம் இந்த 1 வாரம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, க்வெஸ்சன் பேப்பர் செட்டப் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொன்னேன், டஃப்பாக ஈஸியாக. பட் க்வெஸ்சன் பேப்பர் எடுக்கிறவங்க எப்படி எடுப்பாங்கன்னா, ஈஸியாக தான் எடுப்பாங்க. பட் நம்ம கண்மூடித்தனமாக ஈஸின்னு நம்பிட்டு போயிடக்கூடாது. தெளிவாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா, ஈஸின்னு நம்பாமல் தெளிவாக நீங்கள் வந்து ஒரு ஸ்மார்ட்டாக எப்படி ஒரு பப்ளிக் எக்ஸாமுக்கு படிப்பீங்களோ அப்படி படிச்சுட்டு போங்க. அதை விட்டுட்டு நீங்கள் ஸ்கூல் எக்ஸாமில் டெஸ்ட்டுக்கு படிக்கிற மாதிரி படிச்சுட்டு போகக்கூடாது. ஸோ பப்ளிக் எக்ஸாம் சீரியஸாக உட்காந்து படிச்சிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் க்வெஸ்சன் பேப்பர் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா டஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா 10% அவங்க டஃப்னஸ் கொடுக்க தான் செய்வாங்க, ஏன்னா மாணவர்களை சோதிக்கிறதுக்காக அது பண்ணுறது தான். 70% ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், 20% தான் அவங்க வந்து கொஞ்சம் புக்கின் க்வெஸ்சன்ஸ் அந்த மாதிரி கேள்விகள், புக்கின்னுட்டு இல்லை அந்த மாதிரி கேள்விகள், அதாவது அன்இம்பார்ட்டன்ட் சொல்லக்கூடிய கேள்விகள் கேட்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக்கில் இயற்கையாகவே நடக்கிற விஷயம் தான், ஒரு வாத்தியார் அப்படி தான் எடுப்பார். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கரெக்ஷன்ஸும் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம தெளிவாக இருக்கணும், நம்ம சைடே எதுவுமே அசால்ட்டாக எடுத்துக்கூடாது, ஒன்று. ஸோ லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணோம், லாஸ்ட் வீக், இந்த வீக் என்ன பண்ண போகிறோம், இந்த வீக்குனா இந்த 9 நாள் தான் ஒரு வீக்குன்னு நான் கணக்கிறது, 7 நாள்னு லாஸ்ட் வீக் நான் என்ன பண்ண போகிறேன், வாட் டு டூ. நம்ம படிக்கிற என்ன ஒரு ஷெடியூல் வந்து நான் கொடுத்தாச்சு. நான் வந்து என்ன ஷெடியூல் கொடுத்தேன், 14 ஹவர்ஸ் படிக்கிற மாதிரி ஒரு பிளான் கொடுத்தேன். 14 ஹவர்ஸுமே நீ வந்து படித்தா மட்டும்தான் உன்னால் போர்ஷன்ஸ், மீதி உள்ள போர்ஷன்ஸ் படிக்க முடியும், கண்டிப்பாக முடியும். ஒருவேளை ஏன்னா நான் கேள்விப்பட்டது உண்மை தான், ஆனுவல் டே வந்துச்சு, அது கூட ஸ்போர்ட்ஸ் டே வருது, இதுலேயே 2-3 நாள் ஓடின காலங்கள் இருக்குது இந்த மாதம். அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் ப்ராக்டிக்கல் இடையில, அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலை விட்டு நீங்கள் நகர முடியல, மாடல் ப்ராக்டிக்கல் வந்துச்சு, ஸ்கூலை விட்டு நகரவே முடியல, யாருக்கும் லீவ் உள்ள, இப்போ ரிவிஷன் 2, ரிவிஷன் 3 வைக்கிறாங்களாம்மா. எல்லாருமே ஸ்கூலுக்கு போகிறனால படிக்கிறதுக்கான டைம் கிடைக்கல, ஆனால் இப்போ கிடச்சிருக்கும். ஒரு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக அந்த ப்ராக்டிக்கல் முடிஞ்சவங்களுக்கு ஸ்கூலுக்கு போகாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அவங்களால படிக்கிறக்கு டைம் வந்து ஏற்படுத்தியிருக்கும், ஐ மீன் சூழல் ஏற்படுத்தியிருக்கும், உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லுவாங்க, டைம் இருக்கும், சரிங்களா? அப்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டைம் இருக்கும், அந்த டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஸோ காலையில் 4:30 எந்திரிங்க, 4:30 எந்திரிங்க, இந்த டைம் படிங்க, எல்லாமே நான் சொல்லியாச்சு. நம்ம சேனலில் இம்பார்ட்டன்ட் இல்லாத ஏதாவது இருக்கா, கீழே டிசிஷன் பாக்ஸ்லானா இந்த வீடியோ கீழே வைக்கிறேன். 11th சரி 12th சரி, 11th தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, அதில் ஃபுல்லாக எல்லா இம்பார்ட்டனும் இருக்கும்.
அதே மாதிரி 12th தனியாக பிளேலிஸ்ட் இருக்குது, எல்லாம் இம்பார்ட்டண்ட் இருக்கும். 10th தனியாக பிளேலிஸ்ட் இருக்குது, எல்லாம் இம்பார்ட்டண்ட் இருக்கும். நீங்கள் பார்த்து படிச்சுக்கோங்க. எல்லாமே எல்லா கொடுக்குறதுக்கு ஆள் இருக்குது, நம்ம படிக்கிறோமா அந்த மேட்ரு. ஸோ என்னமோ நம்ம வந்து ஒன்றுமே ஸ்டார்ட் பண்ணல நான் ஃபெயில் ஆவேன், இல்லை வந்து நான் வந்து ஒரு ரெண்டுங்க முதல் மேல் பூனை மாதிரி அந்த சிறிஞ்சராக இருக்கேன், இல்லை வந்து நான் வந்து எல்லாமே நல்லா படிச்சுட்டு இருந்தாலும் ஒரு பயமாக இருக்குது. எதாக இருந்தாலும் சரி, இந்த 7 days உங்கள் பொட்டன்ஷியல் இன்னும் ஹைப்பாக இருக்கணும். அதுதான் வந்து நான் சொல்கிறேன், 7 to 9 days வந்து இன்னுமே ஹைப்பாக இருக்கணும். அதாவது உங்கள் பொட்டன்ஷியல் நல்லா இருக்கணும். வெளியில் சாப்பிட்றத தவிர்த்துருங்க, நான் சொல்லிட்டேன். அண்ட் மைதா மாவு ஐட்டமெல்லாம் தவிர்த்துருங்க, அந்த பேக்கரி ஐட்டமெல்லாம் தவிர்த்துருங்க. இதெல்லாம் தவிர்த்துட்டு சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா அம்மா செஞ்சதை சாப்பிட்டுட்டு ஒழுக்கமாக உட்காந்து வீட்டில் உட்காந்து படிங்க. ஸோ குரூப் ஸ்டடி போடுறங்கிற பேரில் பேசிட்டு விளையாட்டெல்லாம் இருக்காதிங்க, ஒழுக்கமாக உட்காந்து வீட்டில் உட்காந்து படிங்க, அவ்வளோதான். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஸ்டடி போடுறவங்க ஓகே, ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸும் படிக்கிறா நீயும் படிக்கிறேன்னா படிச்சுக்கோ, டிஸ்டர்ப் பண்ணுறவனா தான் நீயும் போயிடும் அவனும் போய் தனித்தனியாக உட்காந்து படிங்க, அவ்வளோதான். ஸ்டடியோட ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் அழகாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள், ஏன்னா பீஸ்ஃபுல்லாக கொஞ்சம் உட்காந்து படித்தால் தான் புரியும். அண்ட் ஆல்சோ நம்ம வந்து இந்த மாதிரி டைமில் ஒன்றுமே படிக்கல அப்படின்னா இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நம்பி படிக்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்பி படிக்கலாம். ஒருவேளை நான் வந்து ஃபஸ்ட்லேருந்தே படிச்சுட்டுருக்கேன், நல்லா தான் படிச்சுட்டுருக்கேன், கொஞ்சம் தான் முடிக்கணும் அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, அந்த முடிக்க வேண்டிய கண்டென்ட்டை ஒழுக்கமாக முடிங்க. இல்லை நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதான் நான் சொல்லிட்டேன், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சிங்கனாலே கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னா இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணால் 450 கண்டிப்பாக எடுக்க முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் கேப் இருக்குது. இங்கிலீஷு நல்லபடியாக நல்லா பண்ணிங்கன்னா எடுத்துலாம், அதுக்கு நம்ம டிப்ஸ் கொடுக்குற ரெடியாக இருப்போம். தமிழுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் போட்டுருவோம் நம்ம சேனலில், ரொம்ப ஈஸி தான். 4 நாள் 3 நாள் உட்காந்து படிச்சிங்கன்னா போதும். மேக்ஸுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இயற்கையாகவே நீங்கள் முன்னாடி இருந்து படித்தா மட்டும்தான் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும், இல்லாவிட்டால் கொஞ்சம் டேஞ்சர் தான். ஆனால் இந்த லாஸ்ட் நிமிஷம் விட்டுற வேண்டாம், இந்த லாஸ்ட் நிமிஷம் விட்டுற வேண்டாம். ஒருவேளை நீங்கள் படிக்கவே இல்லை, எந்தெந்த கொஷின்ஸ் படிக்கலன்னு பாருங்கள், அந்தந்த கொஷின்ஸ் படிங்க. ஈஸியாக இருக்கிறதெல்லாமே விட்டுட்டு, ஐ மீன் நீங்கள் படித்ததெல்லாம் விட்டுட்டு படிக்காததாக எது இருக்குதுன்னு பாருங்கள், படிக்காததாக எது இருக்குதுன்னு பாருங்கள், அதை வந்து படிங்க. இப்போது ஃபஸ்ட்டு சாப்டரில் ஃபிசிக்ஸ் ஃபஸ்ட் லெசன் எடுத்துக்கலாம், அதில் ஆல்ரெடி எல்லாம் படித்த டெரிவேஷனாக இருக்கும், காஸ்லாம் மட்டும் படிச்சிருக்க மாட்டேங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு எல்லாமே படிச்சிருவீங்க, அந்த காஸில் முடப்பட்டு லாஸ்ட்டில் விட்டுறது. நான் என்ன சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், ஏன்னா எனர்ஜி இருக்கும்போதே, நீங்கள் காலையில் ஆரம்பிக்கிறீங்க ஒரு ஷெடியூல்னால் எனர்ஜி இருக்கும்போதே, எனர்ஜினா உங்களுக்கு வந்து ஒரு வெறி இருக்கும்போதே மேக்ஸுக்கும் சரி ஃபிசிக்ஸ் சரி கெமிஸ்ட்ரி இந்த 3 subjects தான் பற்றி பேசுகிறேன். ஏன்னா அந்த கோர் சப்ஜெக்ட் தான் ரொம்ப முக்கியம். இந்த 3 subjects எந்த சப்ஜெக்டில் வீக்னு பார்த்தா அந்த சப்ஜெக்டில் நிறைய கண்டென்ட் முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா, சாரி நிறைய கண்டென்ட் இருக்குன்னா அந்த சப்ஜெக்ட் எடுங்க. அந்த சப்ஜெக்டில் ஒரு லெசனில் எதை நீங்கள் முடிக்கலையோ அதை முடிங்க, அதுக்கப்புறம் படித்ததெல்லாம் அப்புறம் ரிவிஷன் பண்ணிக்கலாம். அப்புறம்னா எப்புறமும் உள்ள டைம் இல்லை, பட் நீங்கள் ஃபஸ்ட்டு முடிக்காத முடிங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு ஆசோலேஷன்ஸில் இருக்கீங்க, இதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. இது வந்து அந்த லாஸ்ட் வீக் வந்து பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் எல்லாமே முடித்தவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு நாளைக்கு 2-2 subjects எடுத்து ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. எவ்வளோ முடியுமோ இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ், இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ், இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் வந்து முடிச்சிருங்க. இல்லை பெரிய பெரிய லெசன்ஸ் முடிக்கணும்னா முடிச்சிருங்க, ரிவிஷன் பண்ணி உங்களுக்கு எது இடைஞ்சலாக இருக்க லெசன்ஸோ முடிச்சிருங்க. ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க இந்த 7 நாள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க, ஒழுக்கமாக வந்து படிங்க, டிவி பார்க்குறேன்னு பேரில் ஏமாற்றிட்டு இருக்காதிங்க, ஃபோன் நோண்டாதீங்க, டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது, எல்லாமே பண்ணாமல் கரெக்டாக உட்காந்து படிச்சிங்கன்னா ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 450+ பாசிபிள் தான். இப்போவும் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியும், ஆனால் வந்து நீங்கள் மனசு வைக்கணும் நான் இவ்வளோ எடுப்பேன் அப்படின்னு. நீங்கள் வந்து ஒரு 2 marks படிச்சிங்கன்னா கூட அது எப்படி என்ன படிக்கணும் எந்த லெசன்ஸில் எவ்வளோ படிக்கணும் வரைக்கும் நம்ம வீடியோவில் இருக்குது, நம்ம சேனல் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். எந்த சப்ஜெக்ட்டுக்கு வேணுமோ விவேக் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் அடிச்சிங்கன்னா வரும், நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் எடுத்து படிங்க, உட்காந்து படிங்க. ஒரு நாளைக்கு 2 subjects ஷெடியூல் போடுங்க. நான் ஆல்ரெடி ஷெடியூல் எழுதியே போட்டுட்டேன். ஸோ காலையில் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களா ஷெடியூல் போடுங்க. டிப்ஸும் கொடுத்துட்டேன் உங்களுக்கு வந்து, நான் வந்து எப்படியெல்லாம் இருக்கணும்னு டிப்ஸும் கொடுத்துட்டேன். கடைசி நிமிஷம் ஃபைனலாக நான் உங்கள்கிட்ட கெஞ்சுறேன், நீங்கள் வந்து படித்தாகணும் அப்படிங்கிறது. ஸோ இத்தனை நாள் நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்து சேனலை பார்க்குறீங்க, அண்ட் ஆல்சோ நிறைய பேருக்கு நம்ம சேனலை ஃபார்வர்ட் பண்ணியிருப்பீங்க. எல்லாத்துக்காகவும் நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம், இந்த 7 நாள் தான் உங்கள் லைஃப்பில் ஒரு குரூஷியலாக இருக்கும். ஸோ இந்த குரூஷியலான நிமிஷத்தை ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் வந்து பார்த்து பார்த்து செதுக்கணும். இப்போவும் நான் பார்த்துக்கிட்டு இருக்க எங்கள் ஸ்டூடெண்ட்டு வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அலட்சியமாக தான் இருக்காங்க. அது அப்படி தான், பசங்களாம் ஒன்று சேர்ந்தாங்கன்னா அலட்சியமாக தான் இருக்கும். நம்ம தனியாக உட்காந்து யோசிக்கணும் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம். ஸோ நாளைக்கு சண்டே ஹாலிடே, கண்டிப்பாக நாளிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக முடியும். எனிவே பிகினஸாக இருந்தால் பயப்பட தேவையில்லை. மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த சப்ஜெக்ட் மட்டும் கான்சென்ட் பண்ணுங்கள், பயாலஜி கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறனால கொஞ்சம் நடுவில் பார்த்துக்கோங்க. இது மட்டும் படிக்கிற வேலையை வச்சுக்கோங்க. ஒரு வேளை ஒன்றுமே படிக்கலனா தமிழுக்கு தமிழ் லாஸ்ட்டு 3 நாள் படிச்சுக்கலாம், இங்கிலீஷ்க்கு லீவ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கோப்பப் பண்ணிக்கோங்க. பட் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரெகுலராக படிங்க, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். தேங்க்யூ.
கண்டிப்பாக இந்த ஒரு வீக்கை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, இதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. தேங்க்யூ, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள்.